கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை தற்பொழுது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் நேரில் சந்தித்து ஆறுதல்களை தெரிவித்து வருகின்றனர். சிகிச்சைக்கு தேவையான உபகரணங்கள் மற்றும் மருத்துவர்கள் இருப்பு குறித்தும் அதிகாரிகளிடம் அமைச்சர்கள் கேட்டறிந்து வருகிறார்கள். கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆறுதல் கூறினார். விவரங்களை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் ஹரிபிரசாத். ஹரிபிரசாத், விவரங்கள். வணக்கம். அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் விஷ சாராயம் அருந்தி 39 நபர்கள் இதுவரை உயிரிழந்துள்ள நிலையில், கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நபர்களை தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோர் நேரில் சந்தித்து அவர்களின் உடல்நலம் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்து வருகின்றனர். மேலும் நோயாளிகளுக்கு அளிக்கப்பட வேண்டிய மருத்துவ சிகிச்சை தொடர்பாகவும், மருத்துவ உபகரணங்கள் கையிருப்பு தொடர்பாகவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேட்டறிந்து வருகின்றார். தொடர்ந்து அனைவருக்கும் உயர்தர சிகிச்சை அளிக்க அதிகாரிகளுக்கும் மருத்துவர்களுக்கும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தி வருகின்றார். தொடர்ந்து அவர்களுக்கு தேவையான அனைத்து சிகிச்சைகளையும் அளிக்க தமிழ்நாடு முதல்வர் உத்தரவின் பேரில் அனைத்து சிகிச்சைகளும் உரிய முறையில் அளிக்க வேண்டும் என்றும் மருத்துவர்களிடம் அவர் தெரிவித்து வருகின்றார். தொடர்ந்து இந்த நிகழ்வின் போது மாவட்ட ஆட்சியர் மற்றும் சுகாதாரத்துறை சார்ந்த அதிகாரிகள் பலர் உடனிருந்து வருகின்றனர். ஹரிபிரசாத், கள்ளச்சாராயம் அருந்தி 39 பேர் இதுவரை உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களது குடும்பத்தாரையும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் மா சுப்பிரமணியன் அவர்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கா? அங்கு தற்பொழுது மருத்துவர்கள் மற்றும் அதிகாரிகளிடம் மருந்தோட இருப்பு மற்றும் இதர விஷயங்கள் குறித்து பேசிக்கிட்டு இருக்காங்க, ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எவ்வளவு நேரம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த மருத்துவமனையில் இருப்பாங்க, அதை பத்தி சொல்லுங்க. தற்போது அதாவது சிகிச்சை பெற்று வரும் நபர்களிடம் அவர் உடல்நலம் குறித்து கேட்டறிந்து மருத்துவர்களிடம் மருத்துவ உபகரணங்கள் விவரங்கள் குறித்து கேட்டறிந்து வருகின்றார். இதனைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறும் அமைச்சர்கள் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள பள்ளியில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாருக்கு தமிழ்நாடு முதல்வர் சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ள 10 லட்சம் ரூபாய்க்கான நிவாரணத் தொகையினையும் வழங்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாருக்கு நிவாரணப் பொருட்களையும் அமைச்சர்கள் வழங்க உள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளனர். இந்த ஆய்வு முடிந்த பிறகு நேரடியாக கருணாபுரம் பகுதிக்கு செல்லும் அமைச்சர்கள் நிவாரணத் தொகையினை வழங்கி அவர்களது குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூற உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹரிபிரசாத், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. அமைச்சர்கள் ஏவா வேலு, மா சுப்பிரமணியன் மற்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர். சிகிச்சைக்கு தேவையான உபகரணங்கள் மற்றும் மருத்துவர்கள் இருப்பு குறித்தும் அதிகாரிகளிடம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேட்டறிந்து வருகிறார். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விஷச்சாராயம் அருந்தி 39 பேர் உயிரிழந்த நிலையில், மீதமுள்ள 88 பேருக்கு அங்கு சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் அவர்களை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகிறார். இருப்பு மருந்து உபகரணங்கள் கையிருப்பு உள்ளனவா என்பது குறித்தும் அங்கிருக்கக்கூடிய மருத்துவர்களிடம் தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் கேட்டறிந்து வருகிறார். இதனையடுத்து தற்பொழுது கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி 39 பேர் உயிரிழந்த நிலையில் அவர்களது குடும்பத்தாரையும் சந்தித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆறுதல் தெரிவிக்க இருக்கிறார். தமிழ்நாடு அரசு அறிவித்த நிவாரணத் தொகையையும் அவர் வழங்க இருக்கிறார். தற்பொழுது கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் அமைச்சர்கள் ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மருத்துவர்களிடம் அவர்களுக்கு மேற்கொள்ளப்பட இருக்கும் சிகிச்சை முறைகள் குறித்தும் அமைச்சர்கள் தற்பொழுது கேட்டறிந்து வருகின்றனர். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விஷச்சாராயம் அருந்தி 39 பேர் உயிரிழந்த நிலையில், மேலும் 88 பேருக்கு தற்பொழுது மருத்துவமனையில் சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்களை சந்தித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், ஏவா வேலு, மா சுப்பிரமணியன் ஆகியோர் ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் அங்கிருக்கக்கூடிய மருத்துவர்கள் மருந்து உபகரணங்கள் கையிருப்பு குறித்தும் அதிகாரிகளிடம் அவர்கள் கேட்டறிந்து வருகிறார்கள். அமைச்சர்கள் ஏவா வேலு, மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோரும் மருத்துவமனையில் சந்தித்து ஆறுதல் கூறி வருகின்றனர். சிகிச்சைக்கு தேவையான உபகரணங்கள் மற்றும் மருத்துவர்கள் இருப்பு குறித்தும் அதிகாரிகளிடம் அமைச்சர்கள் கேட்டறிந்து வருகின்றனர். தற்பொழுது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அங்கு மருத்துவமனையில் முகாமிட்டிருக்கிறார்.
தற்பொழுது மருத்துவர்களிடம் அவர்களுக்கு மேற்கொள்ளப்படும் சிகிச்சை முறைகள் குறித்தும் மருந்து உபகரணங்கள் இருப்பு மற்றும் மருத்துவர்கள் இருப்பு ஆகியவற்றை தற்பொழுது நேரடியாகவே அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அங்கிருக்கக்கூடிய மருத்துவர்களிடம் கேட்டறிந்து வருகிறார். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விஷச்சாராயம் அருந்தி 39 பேர் உயிரிழந்த நிலையில் 88 பேருக்கு கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மருத்துவமனையில் முகாமிட்டிருக்கிறார். மருத்துவர்களின் இருப்பு மற்றும் மருந்து உபகரணங்களின் கையிருப்பு உள்ளிட்டவை குறித்து அங்கிருக்கக்கூடிய மருத்துவர்களிடம் தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் கேட்டறிந்து வருகிறார். கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் ஏவா வேலு, அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் அதிகாரிகள் அங்கு ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்து வருகிறார். மருத்துவர்களிடம் அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை முறைகள் குறித்தும் அவர் கேட்டறிந்து வருகிறார். இதனையடுத்து உயிரிழந்த 39 பேரின் குடும்பத்தாரை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க இருக்கிறார். சிகிச்சைக்கு தேவையான உபகரணங்கள் மற்றும் மருத்துவர்கள் இருப்பு குறித்தும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அங்கிருக்கக்கூடிய மருத்துவர்கள் மற்றும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்து வருகிறார். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விஷச்சாராயம் அருந்தி 39 பேர் உயிரிழந்த நிலையில் மீதமுள்ள 88 பேருக்கு கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது மருத்துவமனையில் அமைச்சர்கள் முகாமிட்டிருக்கிறார்கள். உதயநிதி ஸ்டாலின் தற்பொழுது வந்திருக்கிறார். தொடர்ந்து செய்தியாளர் ஹரிபிரசாத்திடம் பேசலாம். ஹரிபிரசாத், இன்று காலையிலிருந்தே அமைச்சர்கள் அங்கு கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் முகாமிட்டிருந்தார்கள். தற்பொழுது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்கார். மருத்துவர்களிடம் அவர் என்ன கேட்டு வரார், விவரங்கள் என்ன? அதாவது கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 46 நோயாளிகளுக்கு அளிக்கப்பட்டு வரும் மருத்துவ சிகிச்சைகள் தொடர்பாக அந்த நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வரும் மருத்துவ குழுவினரிடம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் மருத்துவ சிகிச்சைகள் குறித்து கேட்டறிந்து வருகின்றார். மேலும் தற்போது சிகிச்சையில் உள்ள நபர்களுக்கு தேவையான மருத்துவ உபகரணங்கள் மற்றும் அனைத்து விதமான மருத்துவ வசதிகளும் தயார் நிலையில் உள்ளதா என்பது குறித்தும் மருத்துவர்களிடம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேட்டறிந்து வருகின்றார். ஹரிபிரசாத், இந்த விவகாரத்தில் 88 பேருக்கு அங்கு சிகிச்சைகள் ஆனது கொடுக்கப்பட்டு வருகிறது. கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில எத்தனை நோயாளிகள் அங்கு இருக்கிறார்கள், அவர்களுடைய நிலைமை தற்பொழுது எப்படி இருக்கிறது, அது பற்றி சொல்லுங்க. அதாவது மொத்தமாக 88 நபர்கள் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அதில் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மட்டும் 46 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதில் 5 மேற்பட்டோர் அபாயகரமான நிலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தொடர்ந்து அவர்களுக்கு அதிதீவிர சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தமிழ்நாடு முதல்வரின் உத்தரவின் பேரில் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் மா சுப்பிரமணியன் மற்றும் அமைச்சர் ஏவா வேலு ஆகியோர் சிகிச்சை பெற்று வரும் நபர்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு தேவையான அனைத்து மருத்துவ உதவிகளையும் மேற்கொள்ள மருத்துவர்களிடம் அறிவுறுத்தி வருகின்றனர். தொடர்ந்து இவர்கள் கருணாபுரம் பகுதியில் உயிரிழந்த நபர்களின் குடும்பத்தாரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி தமிழ்நாடு அரசின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள 10 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையை வழங்கி அவர்களது குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூற உள்ளனர். விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.